ராணுவத்தினர் வசமுள்ள கொரோனா தடுப்பு பணிகளை பறித்தெடுத்து சுகாதாரத்துறைக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். இராணுவத்திடமிருந்து கொரோனா தொற்று ஒழிக்கும் பணிகளை பறிக்க வேண்டும். சுகாதாரத்துறைக்கு சம்பந்தப்படாத அதிகாரிகளின் சேவைகள் அதிகபட்சமாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. இப்போதாவது அமைச்சரவை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து உடனடி தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இராணுவ தளபதி, இராணுவ அதிகாரிகள் முதலாம் இரண்டாம் கொரோனா அலைகளை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியிருந்தனர். அப்போதும் இராணுவ தளபதிக்கு எதிராக பலரும் கருத்து வெளியிட்டிருந்தனர். தற்போது மூன்றாவது அலை ஏற்பட்ட விதம் மற்றும் மேற்குலக நாடுகளின் மருத்துவர்களும் உள்நாட்டு மருத்துவர்களும் வெளியிட்டு வருகின்ற கருத்துகள் மற்றும் உள்நாட்டு தேசிய மருந்துகள் குறித்து வெளியாகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது, இப்போது இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் உதவியுடன் தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரத்தை சுகாதாரத்துறையினருக்கே வழங்க வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சிக்குள் இருந்தே இவ்வாறான கோரிக்கை வெளியாகியிருப்பது அரசாங்கத்திற்குள் நெருக்கடிகள் அதிகரித்து வருவதை காட்டுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சினோவாக் தடுப்பூசி மருந்து உற்பத்தி 2 மாதங்களுக்குள் தொடங்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக மருந்து பொருட்கள் உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்கமைப்பு ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்ன ஜே சுமண தெரிவித்துள்ளார். சினோவாக் தடுப்பூசியை இலங்கையில் உற்பத்தி செய்வது குறித்து சீன அரசாங்கத்துடன் கடந்த சில மாதங்களாக நடத்தப்பட்டு வந்த பேச்சுகள் வெற்றியளித்துள்ளன. இதையடுத்து சீன அரசாங்கத்தின் கண்காணிப்புடன் சினோவாக் தடுப்பு மருந்து இலங்கையிலேயே உற்பத்தி செய்யப்படவுள்ளது. இரண்டு நாடுகளின் கூட்டு முயற்சியாகவே தடுப்பூசி உற்பத்தி இடம்பெறும். மேலும் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள 2 பில்லியன் சினோபாம் தடுப்பு மருந்து அடுத்த மாதத்திற்குள் விநியோகிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக வடக்கு மாகாணத்தில் வீசி வரும் கடும் காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக 9 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 9 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 7 வீடுகளும் கண்டாவளி மற்றும் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தலா ஒவ்வொரு வீடுகளும் காற்றினால் சேதமடைந்துள்ளதாகவும் அதனால் 9 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வீசிய கடும் காற்றினால் 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் பல பயன் தரும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததாகவும் முல்லைத்தீவு மாவட்ட அடர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ் லிங்கேஸ்வரகுமார் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலக பிரிவுகளில் 5 நிரந்தர வீடுகளும் 13 தற்காலிக வீடுகளுமாக 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் 6 தற்காலிக வீடுகளும் மாந்தே கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 5 தற்காலிக வீடுகளும் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 1 தற்காலிக வீடுகளும் 2 நிரந்தர வீடுகளும் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 2 நிரந்தர வீடுகளும் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் 1 தற்காலிக வீடும் வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் 1 நிரந்தர வீடுமாக மொத்தமாக 18 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல இடங்களில் கடும் காற்றினால் பழமரங்கள் மற்றும் விவசாய தோட்டங்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜால் மாவட்டத்தில் வீசிய கடும் காற்றினால் 241 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அனர்த்த மாவட்ட பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் சிறுமியொருவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். கடும் காற்றின் தாக்கத்தின் காரணமாக வேலணை பிரதேசத்தில் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு ஏனைய பிரதேச செயலாளர் பிரிவில் 60 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான காற்றினால் பரவலாக பழமர செய்கைகள், மரக்கறி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே மின்சார விநியோகங்களும் தடைப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது 23 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பரிசோதனைகளுக்கான இரசாயன பொருள் கிடைக்காமையினால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவமிட ஆய்வகத்தில் PCR சோதனை தடைப்பட்டுள்ள நிலையில் யாழ் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 713 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போதே 23 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 8 பேரும், யாழ்ப்பாண சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1வரும், சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேரும், யாழ் போதனா மருத்துவமனையில் 3 பேரும், பருத்துத்துறை ஆதார மருத்துவமனையில் 1வரும் என யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் முருங்கன் மருத்துவமனையில் 2வரும், மன்னார் மருத்துவமனையில் 1வரும், வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1வரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பல நாட்களாக அதிகளவு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று அந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. எனினும் PCR பரிசோதனை எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் விமானப்படையினரும் போலீசாரும் இணைந்து ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி யாழ் நகரப்பகுதிகளில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய நேற்று பயணத்தடை விதிமுறைகளை மீறி வீதிகளில் நடமாடிய 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண நகரம் நல்லூர் அரியாலை குறுநகர் பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் போதே 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். முகக்கவசம் அணியாமல் வீதியில் நின்றமை, கட்டுப்பாடுகளை மீறி வீதியில் பயணித்தமை போன்ற குற்றச்சாட்டுக்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் 32 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பெரும் குற்றப்பிரிவு மற்றும் சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட 32 போலீஸ் அதிகாரிகளுக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீசாருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 32 போலீஸ் அதிகாரிகளுக்கு தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் தொற்று நீக்கிய பின்னர் மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொற்று அடையாளம் காணப்பட்டவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 29 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு நேற்று அறிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று 2 மரணங்களும் மே 20ஆம் திகதிக்கும் 25ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் 27 மரணங்களும் பதிவாகியுள்ளன. 20ஆம் திகதி 2 பேரும், 21ஆம் திகதி 1 பேரும், 22ஆம் திகதி 4 பேரும், 23ஆம் திகதி 7 பேரும், 24ஆம் திகதி 7 பேரும், 25ஆம் திகதி 6 பேரும் மரணமாகியுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 298 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று இதுவரை 2377 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இவர்களில் 52 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும், ஏனைய 2325 பேரும் புத்தாண்டு கொத்தணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 172,377 அதிகரித்துள்ளது. தற்போது 28,601 கொரோனா தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் 48வது சட்ட அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னிலையில் பதவியேற்றுள்ளார். சட்டபா அதிபராக பதவி வகித்த டபுள் டி லிவேரா கடந்த 24ஆம் திகதியுடன் ஓய்வு பெற்றதை அடுத்தே புதிய சட்டமா அதிபராக சஞ்சய் ராஜரத்னம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இந்த நியமனம் நாடாளுமன்ற பேரவையினால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் ஜனாதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மேலும் 3 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நேற்று குருநாகல் மாவட்டத்தில் தொடக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்று காலி மாத்திரை மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து நேற்று 500,000 சினோபாம் தடுப்பூசிகள் கிடைத்துள்ள நிலையிலேயே குறித்த 3 மாவட்டங்களுக்கும் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. எனினும் தொற்று நோயியல் பிரிவின் பரிந்துரைக்கப்படும் குறிப்பிட்ட சில பகுதிகளிலேயே தடுப்பூசி போடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் அதிகளவு தொற்று பரவல் காணப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக அங்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது ஏனைய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது என்றும் இராணுவ தளபதி மேலும் கூறியுள்ளார்.